தீவிரவாத செயல்களை ஊக்குவிப்பதற்காக எந்த ஒரு நாடும் ஆப்கானிஸ்தான் மண்ணை பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து விவாதிப்பதற்காக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன், ஜெர்மனி வெளியுறவு அமைச்சர் ஹெய்கோ மாஸ் மற்றும் ஜெய்சங்கர் தலைமையில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர், காபூலில் இருந்து மக்கள் வெளியே வருவதற்கு அனுமதி அளிப்பதற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். தாலிபான் அமைப்பு தங்களது வாக்குறுதியின்படி செயல்பட வேண்டும் என்றும், தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதற்காக எந்த ஒரு நாடும் ஆப்கானிஸ்தான் மண்ணை எந்த வழியிலும் பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார். ஐநா பாதுகாப்பு சபையின் வழிகாட்டுதலின்படி அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று ஜெய்சங்கர் வலியுறுத்தினாா்.